உசிலம்பட்டி அருகே தொடப்பநாயக்கனூரில் ஜக்கமால் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. எட்டு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 493 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். இதில் சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதியின் காளைக்கு டாடா ஏசி வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.